கூட படிப்பார். குறிப்பா வால்டர் ஸ்காட்னுடைய நாவல்களை ஒரு படிப்பார். குழந்தை கதைகளையும் படிப்பார். தன்னுடைய பெருமக்கள் குழந்தைகளாக இருக்கும்போது ஆயிரத்தோர் இரவர்கள், அப்புறம் கிரிம் சகோதரன் என்றவர்கள், அவர்கள் மிகவும் மொழியாளர். அவர் இரண்டு பேரும் சேர்ந்து வந்து பல ஆயிரக்கணக்கான நாட்டர்களை திரட்டி வைத்திருக்கிறார். அந்த நாட்டர்கள் என்று குழந்தை கதைகள் என்றோ தேவதை கதைகள் என்றோ அப்படி ஒதுக்கொள்ள முடியாது. இன்றைக்கும் நீங்கள் அதை படித்தீர்களே ஆனால் அந்த உழைக்கும் மக்களுடைய, ஒரு சாமானிய மக்களுடைய அறிவு, அவருடைய அனுபவம் என்பவை அந்த கடிவத்திலே கற்பனை கலந்த, அதீத கற்பனை கலந்த கற்பனை வடிவத்தில் வெளிப்படுவதை பார்க்கலாம். அந்த கதைகளை அவரும் படிப்பார், தன்னுடைய மக்களுக்கும் படித்து காட்டுவார். அதே போல ஈபே ஹாப்மேன் என்று இன்னொரு ஜெர்மானி எழுத்தார். அவர் நிறைய மாயாஜால கதைகளை வந்து படிப்பார். அவருடைய மாயங்களை எழுதியிருக்கார், அதையும் படிப்பார். அது மாத்திரம் இல்லை, மாபெரும் மாபெரும் இலக்கிய படைப்பாளியும் கூட. இளம் வயதிலே அவருடைய 20-21 ஆண்டு வரைக்கும் அவர் சில கவிதைகள் எழுதியிருக்கிறார். அவர் மிகச்சிறந்த கவிஞர்கள் சொல்ல முடியாது. ஏன்னால் நம்முடைய அவருடைய ஆதரவாளர்கள் மாசிவார்கள் வந்து பெரிய அளவுக்கு சிலாகிக்கிறார்கள். ஆனால் மிக தரம் வாய்ந்த கவிகள் என்று சொல்ல முடியாது என்று சொன்னால் கூட சில கதைகள் உண்மையிலேயே அற்புதமானவை. அவை அவ்வளவு எளிதாக அந்த கவிதைகளை வந்து குறித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அது வந்து அந்த கவிதைக்குள்ளே புகுந்து படிப்பதற்கு குறைந்தது வந்து மேற்கு தத்துவ மரபில் ஓரளவுக்கு உங்களுக்கு பரிச்சயம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் மனிதனுக்குள் தன்னுடைய மாற்று கருத்துக்கள் உடையவர்களோடு கருத்து போராட்டம் நடத்துவதற்காக சில மறைவுகளுக்குள்ளே அதில் எழுதி வைப்பார். அவருடைய முதல் வேட்கையே தான் ஒரு சிறந்த இலக்கிய படைப்பாளியாக வேண்டும் என்பதுதான் மாற்று முதல் வேட்கையாக இருந்தது. ஆனால் அது நிறைவேறவில்லை. அவர் முதலிலே வந்து ஒரு பத்திரிகையாளர் தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். பத்திரிகையாளர் தொடங்கும் போதே மிகுந்த மனித நேயம் உடையவராக பத்திரிகையாளராக இருந்தார். ஜெர்மானிய மக்கள் அப்போ பல பிரதேசங்களாக இன்றைய ஜெர்மனி ஒடுக்கப்பட்டிருந்தது. அவர் இருந்ததோடு பிரஷ்ய மாகாணத்தில் இருந்தார். அவர் எழுதிய மிக முக்கியமான கட்டுரைகளில் ஒன்று, அப்ப காடுகள் எல்லாம் தனிப்பட்டவர்களுக்கு சொந்தம். அங்க வந்து பிறகு ஏழை மக்கள் வந்து அங்க போய் வந்து விறகுலையாக காய்ந்து போய் கீழே விழுந்த மரங்கள் தான் எடுத்து வருவார். இந்த காய்ந்து போய் கீழே இருக்கக்கூடிய குப்பைகளை அல்லது கிளைகளை குச்சிகளை எடுத்து வருவதற்கு கூட தடை வைத்தது அந்த அரசாங்கம். அதை பற்றியான ஒரு ஒரு கட்டுரையை, அற்புதமான கட்டுரை. அது எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால், மொந்தெஸ்கியூ என்கின்ற பிரெஞ்சு தத்துவ மேதை அவருடைய மேற்கோள் இருந்து தொடங்குவார். அதுதான் அவருக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்திய முதல் கட்டுரை. ஒரு கருத்து சுதந்திரத்தை மிகவும் விரும்பியவர். 2-3 முறை வந்து பத்திரிகை தணிக்கை சட்டம் அந்த அரசு கொண்டு வந்த போது அது எதிர்த்து கடுமையாக தன்னுடைய தான் ஆசிரியராக பொறுப்பு வைத்த பத்திரிகை நிலையின் காரணமாக அந்த பத்திரிகை நிறுத்தப்பட்டது. அப்படி இடையிடையேதான் மெதுவாக இளம் ஹெகரி என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் தத்துவ மேதை ஹெகனுடைய சீடர்களாக இருந்தவர்களுடைய பழக்கம் அவருக்கு ஏற்பட்டது. அதிலே ஹெகரியர்கள் கூட ரெண்டு பகுதியாக இருந்தார்கள், ஒன்று வலது சாகிப், இன்னொன்று இடது சாகிப் என்றார். இடது சாகிப் வந்து சும்மா சகும அக்கறை உடையவர்களாக இருந்தார். ஹெகனுடைய இயங்கியல் தத்துவத்தை சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர். அதில் அவர் மார்க்ஸ் பற்றினால் அங்கம் வைத்தார். பிறகு அவருடைய போதாமே உணர்ந்து கொண்டார். அவர் சும்மா வாயளவிலே சங்கங்கள் கூட்டி தத்துவம் பேசுகிறார்களுடைய தத்துவம் என்பது நடைமுறைக்கு உவாததாக இருக்குமானால் அது பயனற்றது. மாவோ உருவாக்குறது மனித மரம் கூட வந்து உரமாகத்தான். ஆனால் இந்த வெற்று தத்துவம் யாருக்கு பயன்படும் என்று கூறுவார். அது மாதிரிதான் மெதுவாக
பார்த்தா சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி ஒவ்வொரு யுகத்திலும், அது அடிமை சமுதாயத்திலே, அது பண்டைக்கால நிலப்பிரபுத்து சமுதாயத்திலேயே, எந்த முக்கியமான சக்திகள் வந்து சமுதாய மாற்றத்திற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பாத்திரம் ஆற்றியிருக்கிறதோ அதை என்னன்னு கண்டு, நவீன காலத்தில் 19வது நூற்றாண்டு அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவது மாற்றம் இல்லாமல் வர்க்கங்களே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வர்க்கம் என்பது நவீன பாட்டாளி வர்க்கம் என்பதை கண்டறிந்தேன். அதை பற்றியான ஆய்வுகளை அவர் மேற்கொண்டார். அதற்கும்போது 1948-49 அது முடியாட்சிகள், அதே வரம்பிலா முடியாட்சி, வரம்புள்ள முடியாட்சி என்று இரண்டு வகை உண்டு. வரம்பிலா முடியாட்சி என்பதற்கு அப்துல்லிப் மாணவர், அதுக்கு எந்த வரம்புகளும் கிடையாது. வரம்புள்ள முடியாட்சிக்கு வந்து சில நிபந்தனைகள் பிரபத்து சபையில் இருக்கும், அதனுடைய சில விதிமுறைகள் கேட்பட்டுனா அந்த முடியாட்சி செயல்படும். அந்த வரம்பிலா முடியாட்சி இருந்த அந்த பல இடங்களில் ஐரோப்பியில் 1948 பிப்ரவரி மாதம் தொடங்கி பல மாதங்கள் எடுத்து எல்லா சுற்றிலும் போய்விட்டன. அப்போதுதான் அவர் வந்து கம்யூனிஸ்ட் நோக்கி முழுமையாக வந்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அவரும் ஏற்ற சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எழுதினார்கள். 1948 ஜனவரியில் பிப்ரவரி முதல் வாரத்திலேயே வந்தது. அதன் பிறகு அவர் இருவருமே நேரடியாக அந்த புரட்சியில் பங்கேற்பதற்காக சென்றார்கள். அங்கே பத்திரிகை ஆசிரியராக மார்ச் வேலை செய்ய ஏங்கல்ஸ் வந்து துப்பாக்கிட்டு களப்போராளியாக பணியாற்றினார். அதற்கு முன்பே மார்க்சினுடைய முதிர்ச்சி அடைந்த கம்யூனிச கருத்துக்களை 1943-47 நாம் பார்க்கலாம். ஆனால் 1943 இறுதியிலிருந்து 1944 தொடக்கம் வரை அவர் எழுதிய நீண்ட கட்டுரைகளில் தான் முதல் முதலாக பாட்டாளி வர்க்கம் என்கின்ற சொல்லே இருக்கிறது. அதுவரைக்கும் அந்த சமுதாய மாற்றத்துக்கான சக்தி என்ன என்பதை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அது அடையாளம் கண்டது. நீலபத்மனுடைய புகழ்பெற்ற நாவல் ஒரு 3 தரங்களை சேர்ந்தது.
அது கூட முழுக்க முழுக்க வாய்மொழி வரலாறே அடிப்படையாக கொண்டது சொல்ல முடியாது. ஆனால் முழுக்க முழுக்க வாய்மொழி வரலாறையே அடிப்படையாக கொண்ட எழுதப்பட்ட அதுவும் அப்படியே வரலாற்றை அப்படியே ஒரு புதினமாக அப்படியே ஒரு மறுவார்ப்பு செய்வது வந்து சிறந்த இலக்கிய படைப்பாக அதற்கான சில அழகிய அழகை உண்டு, அதற்கான எழுத்து நடை உண்டு, அதற்கான ஒரு பாணி உண்டு, நடை உண்டு. அந்த நடை என்பதை ஸ்டைல் என்பதை மாஸ் எப்போதுமே வலியுறுத்துவார். அவர் ஏங்கச்சுக்கு அதாவது முதல் மூலத்தின் நூலின் முதல் பாகம் காலநாமமாக கொண்டே இருந்தது. அப்ப கடைசியில் ஏங்கல்ஸுக்கே பொறுமை இழந்தது என்பது இப்போதான் பிடிக்கப் போகின்றீர்கள் என்று சொல்லும் போது, நீங்கள் அது என்ன குறை இருந்தாலும் கடைசியில் நீங்கள் என்று பார்த்தீர்கள் அது ஒரு கலைப்படிப்பு ஒரு மேலே மூலநம்முடைய ஒரு கலைப்படைப்பாக இலக்கிய படைப்பாக படிக்கலாம். அது நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்களுடைய கூட்டுகள் கவிதைகள் அது சொல்லலங்காரத்துக்காக வந்தவை அல்ல. அது சொல்லாதக்க பல எழுத்தார்கள் அப்படி எழுதுவார்கள். ஆனால் வந்து பல சொல்லணிகள் வந்து ராஜா நாராயணனுடைய நூலிலே இருக்கின்றன. ஒரு சொல்லணியோ அது சொல்லாலங்காரம் கூட மெய்யாகவோ அல்ல செயற்கையாகவோ ஏற்றுச் சொல்லப்பட்ட ஒன்றில் கூட ராஜா நாராயண கோபல கிராமத்திலே பார்க்க முடியாது. அந்த ராவலர் அவர் 19வது நூற்றாண்டு நிகழ்ந்ததாக சொல்கிறார். அது பழையக்காரர்களுடைய ஆட்சி ஒடுக்கப்பட்டு கொப்பினியாருடைய ஆட்சி முழுவதும் நிலைநிறுத்தப்படாத ஒரு காலகட்டத்தில் அந்த கதை நிகழ்வதாக அந்த நாவலுடைய தொடக்கத்திலே 4வது பக்கத்திலே 5வது பக்கத்திலே குறிப்பிடுகிறார். அப்போது வந்து கொலை கொள்ளி தீவெட்டி இதெல்லாம் ஒரு ஒழுங்கியலங்கள் நடந்தன. ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு இதெல்லாம் வரலாறு உண்மையான வரலாறு என்பதெல்லாம் அவர் எழுதும்போது தெரியாது. நீங்கள் பார்த்தீர்களேயானால் வரலாற்றைப்படுத்தி பார்த்தீர்களானால் அந்த 19வது நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே பாளையக்காரர்கள் ஆட்சி ஒழிக்கப்பட்டது. கொம்பனியார்களுடைய ஆட்சி நிலைநிறுத்தப்படுவதற்கு முன்னரே இந்த நாவலிலே அவர் சொல்கின்ற அத்தனை தீவட்டி கொள்கைகளும் கொலைகளும் கொள்கைகளும் நடந்தன. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா எதற்காக நான் பல வரலாற்று நூல்களை நான் படித்தேன். பிறகு அந்த நாவல் எங்கே முடிகிறது என்று சொன்னால் ஆவி கும்பனியாருடைய ஆட்சியிலிருந்து அவருடைய பொறுப்பிலிருந்து பிரிட்டிஷ் அரசு நேரடியாக இந்திய ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொண்டு விக்டோரியா மாகாணத்தினுடைய பிரகடனம் வெளியிடப்பட்டதற்கு பிறகு அந்த நாவல் வந்து முடிவடைகிறதாக அவர் எழுதுகிறார். அந்த நாவல் எழுதும்போது பார்த்தால் ரெண்டு விஷயங்கள் எனக்கு முக்கியமாக உந்தப்பட்டன. ஒன்று, அந்த காலகட்டம் முழுவதும் அவர் எழுதுகின்ற காலகட்டம் முழுவதும் வரலாற்று ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றுகளோடு முழுமையாக பொருந்தி வருகின்றார். இரண்டாவது, அந்த நாவல் வந்து ஒரு 100 ஆண்டு காலத்தோடு முடிவதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட வரலாற்று நாவல் எழுதினாலும் கூட அந்த நாவலாசிரியருடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் எப்படியாவது அது கெட்டான தெரிவிக்க தெரியும். அந்த சொந்த அனுபவம் என்பதே அவர் வந்து அந்த அழிந்து அவர் காலத்திலே பார்த்த நம் காலத்திலே அழிந்து போன பல காட்டுகளை பற்றியான விவரிப்புகள் அது என்னை மிகவும் கவர்ந்தன. அவர் கால அவருடைய நான் சற்று இளையவன். ஆனால் அவர் குறிப்பிடுகின்ற மரநாய்கள், முள்ளெலிகள், நரிகள் இவையெல்லாம் என்னுடைய காலத்தில் மிக இயல்பாக சிறு நகரத்தில் கூட பார்த்திருக்கிறேன். இப்போது கோட்டைகளில் கூட நரிகளை பார்த்ததே முடியாது. நரிகள் மாயமாக மறைந்துவிட்டன. முள்ளெலி என்று கேட்டால் இந்த தலைமுறையை சேர்ந்தவருக்கு யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த இயற்கையை பற்றியான வர்ணனை என்பது இயற்கை மேல் அவர் கொண்டிருந்த மாந்தி என்பது அபாரமான. அதற்காக அவர் வந்து தனியாக எங்கேயுமே ஒரு அத்தியாயம் எழுதவில்லை. அது நாவையோடு இடையோடு. மூன்றாவதாக நான் கண்டிருந்த உண்மை, இந்த நாவல் அந்த 100 ஆண்டுகளோடு முடிவதில்லை. அதனுடைய காலம்பருக்கு இன்னொரு 100 ஆண்டு என்பதை அங்க இருக்கக்கூடிய 123 ஆண்டு வயதிலிருந்து மூதாண்டியில் இருந்து அங்குள்ள ஒரு முதியவர் எப்போதும் கேட்டு தெரிந்து உள்ள அவர்களாக உள்ளார். அந்த அம்மா சொல்லக்கூடிய கதை சில இடங்களே வந்து அவருடைய விவரிப்பில் இடைவெளி இருக்கும்போது சில
கட்டுக்கரைகளை இட்டு நிரப்புகிறார் என்றாலும் சொல்ற கூட பல காரணங்களை வந்து எப்படி வந்தோம் என்பதற்கான சில காரணங்களை இங்க தெரிவித்த ராஜாக்கள். ஏன்னா நாயகுமார்கள் ஆட்சியிலே நடந்த போதுதான் அவர்கள் விழுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய ராஜாக்கள் காலத்திலே அவர்கள் நினைக்கப்பட்டதாக சொல்லப்படும் ஒரு நிகழ்விலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வருகிறார்கள். நான் அப்படியே பார்க்கப்பட்டால் அப்போது இன்னொரு 18 நூற்றாண்டையும் தடவக்கூடியதாக அந்த நாவல் இருக்கிறது. அப்புறம் பூட்டியம் வாழ் சொல்லக்கூடிய கதையை நான் வரலாற்று பொறுத்து பார்க்கும்போது பார்த்தால் அவர் சொன்ன காலத்திலே வந்துட்டு தக்கானி சுல்தான்களின் ஆட்சி, அவருடைய வாரிசாக வந்து நிஜாமுடைய ஆட்சி நீண்ட காலம் இருந்தது. அது நிஜாமுடைய ஆட்சிக்கு 18 நூற்றாண்டு கூட இருந்திருக்கு. ஆந்திர பகுதியிலிருந்து ஆந்திர பகுதி கடலோர பகுதியிலேயே முஸ்லீம்களுடைய ஆட்சி இருந்தது. ஆனா அவர்கள் நிலைந்து நிலைத்து நிற்கக்கூடியதாக இல்லை. பிறகாக நிற்கக்கூடிய ராஜ்யங்களும் சேர்ந்து அவருடைய அதிகாரிகளும் சேர்ந்து அந்த ஆட்சியை கவிழ்க்கிறார்கள். ஆனால் கூட பின்னாலே வந்து அவர்கள் 19 பிரிட்டிஷ்காரங்க முன்னாலே மண்டிட வேண்டியது. அப்ப எப்படி இருந்தாலும் முஸ்லீம் ராஜாக்களுடைய காலத்தில் அதை வந்து அவருடைய கொடுமையின் காரணமாக வந்தோம் என்று இந்த பூட்டி அம்மாள் சொல்கிறார். அவருடைய கொண்டுவிட்ட சகோதரி சென்னன் தென்னாதேவியுடைய அலையை கண்டு மயங்கி அந்த முஸ்லீம் ராஜா அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முயன்ற போது எப்படியோ தப்பித்து வருகிறார்கள் என்பது அந்த கதை. ஆனால் அந்த முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சி நிறுத்தது என்பது ஒரு நல்லா உண்மை. அதிலேயும் என்ன இப்ப நான் அறியாத ஒரு குழப்பம் இருந்தது, அது ஆந்திர கடற்கரையோர பகுதியிலிருந்து இவர்கள் வந்தார்களா, அது தெலுங்கானா பகுதியிலிருந்து வந்தார்களா என்கின்ற சந்தேகம் வந்தது. அப்புறம் ஒருவேளை இவர்கள் தெலுங்கானா பகுதியிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சான்று நான் எப்படி கண்டேன் என்று சொன்னால், ஆந்திராவில் வந்து தெலுங்கானா பகுதியில் தான் கரிசல் மண் அதிகம், கரிசல் பூமி அதிகம். இந்த கோபல்லபுரத்துக்கு வந்தவர்கள் பெரும் பயிரிட்டு போறாமே கரிசல் பூமிக்கு சொந்தமானது. எனவே தன்னை அறியாமலேயே பிற்காலத்தில் என்னை போன்ற ஒரு அரைகுறை ஆட்கள் என்ற கதையை நிகழ்வதை எப்படி வந்து ஆவணப்படுத்தப்பட்ட உண்மையான வரலாற்றோடு சேர்த்து பொருத்தி பார்ப்பார்கள் என்பதை அறியாமலேயே ஒரு உண்மை ஒரு வாய்மொழி வரலாற்று நாவலை உண்மையான ஒரு வரலாற்று நாவலாக எழுதியிருக்கிறார் என்பதுதான் வந்து அந்த நாவலுடைய மிகச்சிறந்த ஒரு அம்சம் என்று நான் கருதுகிறேன். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மாற்றம் சொல்லி முடித்திருக்கின்றேன். இரண்டு முறை நல்லா நன்றாக பேசுவோம். ஒரு முறை நானும் தீர்த்தாவும் ஒரு மொழியாக்கம் செய்த குழந்தையின் கதை, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம் மாலா, பெண்கள் சொன்ன குட்டி கதை என்று அது வந்து குழந்தை கதையில் எழுதியது மிக சிறமா சம்பந்தர் ராஜ் ஒரு முறை உண்மையிலே ஒரு எழுத்து ரீதியாக சரியானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் போலெல்லாம் எழுதவில்லை. இடசாய் மனப்பான் என்றவராகவும் ஜாதி மனப்பான் மற்றவராக இருந்தவர்கள் அப்படி எழுதவில்லை. ஆனாலும் கூட ஒரு சிறந்த வாய்மொழி வரலாற்றை ஒரு அடிப்படையாக கொண்டு எழுதியவர்களை மிகச் சிறந்தவராக, சுற்றுச்சூழல் ஆர்வலராக, பல பரிமாணங்களோடு வாழ்ந்த பி ராஜநாதன் அவர்களுக்கு அவருக்கு தான் இந்த விருது போய் சேர்ந்திருக்க வேண்டும். எனவே என்னுடைய உரை என்பது அவர் வந்து வேறோகத்தில் இருக்கிறார் பிரயோகத்தில் இருக்கிறார் என்பது தெரியாது. என்னுடைய நீண்ட கற்றையாக பின்னால் வரும் வரும் அது வரும்போது அது அவருடைய நினைவுக்கு நான் செலுத்தக்கூடிய சிறு காணிக்கையாக இருக்கும் என்று